Hi friends, this is Bhupathi. In the video, SB la Yono Chris அப்படிங்கிற ஸ்கீம் வழியா நம்ம வந்து கோல்ட் லோன் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இது ஈஸியா ஆன்லைன்லயே நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். சோ நம்ம வந்து ப்ளே ஸ்டோர்ல SB ஓட யோனோ ஆப் இருக்குதான்னு வந்து பார்த்துட்டு நம்ம அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். சோ டவுன்லோட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணாவே நமக்கு வந்து அந்த கோல்ட் லோன் யோனோ கிரிசிங் அப்படிங்கிற லோன் வந்து நமக்கு இருக்குதான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம ஓபன் பண்ணதுமே அந்த மெயின் யூசர் இன்டர்ஃபேஸ்லயே நமக்கு வந்து அந்த லோன் ஆப்ஷன் வந்து நமக்கு இருக்கும். சப்போஸ் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நம்ம அதுல அக்ரி கோல்ட் லோன் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணதுமே சோ அதை கொடுக்கறோம். அதை கிளிக் பண்ணதுமே நமக்கு ஒரு நாலு ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஒன்னு வந்து லோன் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம பேங்குக்கு நமக்கு எந்த ஹோம் பிரான்ச்சோ அந்த ஹோம் பிரான்ச்சுக்கு நம்ம கையில இருக்கிற ஜுவல்ஸ் எடுத்துட்டு அந்த பேங்க் போகணும். ஏதாவது டாக்குமெண்ட் இருந்தா டாக்குமெண்ட் சைன் பண்ணணும். அப்புறம் லோன் வந்து அப்ளை பண்ணணும். சோ இதுதான் வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். சோ இதுக்கு வந்து என்ன வந்து எலிஜிபிள் கிரைட்டீரியா, அப்ளை பண்றவங்க வந்து எஸ்பியில ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருக்கணும், 18 இயர்ஸ்க்கு எபோவ் இருக்கணும். அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்துட்டு சொந்தமா நிலம் வந்து இருக்கணும். சோ இது வந்து அக்ரிகல்ச்சரல் லோன்னால அவங்களுக்கு வந்து அவங்களுக்காகத்தான் இந்த கோல்ட் லோன் வந்து அவைல் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்றாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 25,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து நோ ப்ராசஸிங் ஃபீ. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 25,000 to 25 lakhs வரைக்கும் இந்த லோன் வந்து தரதான் சொல்லிக்கிறாங்க. சோ உங்களுக்கு வந்து 25,000 to 2 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து 500 plus GST. சோ எபோவ் 2 lakh to 25 lakhனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதுக்கு மேல எவ்வளவு ஜிஎஸ்டி பிளஸ் ப்ராசஸிங் ஃபீ ஆகுன்னு நம்ம அதை வந்து பாத்துருச்சுக்கணும். இப்போ யோனோ எஸ்பிஐ மூலமா எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். சோ நான் எஸ்பிஐ ஓபன் பண்ணிக்கிறேன் நானு. சோ இதுல வந்து பாத்தோம்னா எனக்கு இதுல யோனோ கிரிஸ் அப்படிங்கறது வந்து அந்த ஆஃபர் வந்து இருக்கு எனக்கு. ஸோ நான் அதை வந்து கிளிக் பண்றேன் நான். ஸோ எனக்கு அதை கிளிக் பண்ணனா எனக்கு வந்து அடுத்தது வந்து அக்ரி கோல்ட் லோன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வருது. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணதையும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டெப் வருது. ஸோ அப்ளை ஃபார் லோன், விசிட் ஹோம் பிரான்ச், சைன் டாக்குமெண்ட், கெட் லோன். ஸோ இப்போ அப்ளை நோ கொடுத்தேன்னா அப்ளை நோ நோ கொடுத்துறேன் நான். ஸோ கொடுத்ததையும் எனக்கு வந்துட்டு என்னோட டீடைல்ஸ், நான் ஆல்ரெடி பேங்க்ல எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்னால என்னோட டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வருது. ஸோ ஜஸ்ட் வந்து கன்ஃபார்ம் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் நான். ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்துட்டு புதுசாக என்டர் பண்ணணும் எல்லாமே டீடைல்ஸ் எல்லாமே. ஸோ என்னோட ஸ்டேட்டஸை கேட்குது. நான் வந்து சிங்கிள், ஸோ கிராஜுவேட், கேட்டகரி பிசி, ஃபார்மர் வந்து ஸ்மால் ஃபார்மர். நான் வந்து சாம்பிள் தான் அப்ளை பண்ணுறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு எவ்வளோ லோன் வந்து தேவைப்படுது எனக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து சாம்பிள் 1 lakh கொடுக்குறேன் நான். 1 lakh பர்பஸ் கிராப் ப்ரொடக்ஷன். இது வந்து ஃபார்மருக்கு லோன்னால இதில் இதில் ஏதோ ஒரு ரிலவென்ட்டாக நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ லேண்ட் இருக்குன்னு வந்து கேட்குறாங்க. ஸோ லேண்ட் வந்து நான் வந்து 5 acres கொடுக்குறேன் நான். இன்கம் வந்து கேட்குறாங்க, இயர்லி இன்கம் வந்து எவ்வளோ வருது அப்படின்னாங்க. நான் ஒரு 3 lakh கொடுக்குறேன் நான். 3 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இந்த கடைசி ஃபோர்த் ஸ்டெப் இது. ஸோ இது கொடுத்து சப்மிட் கொடுத்தியுமே அவங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து அவங்களுக்கு ரைஸ் ஆயிரும். அவங்களுக்கு ரைஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ரிவ்யூ பண்ணிட்டு நம்மளை வந்து கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி ஜுவல்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஸோ எவ்வளோ இதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாகவே நம்ம வந்து சைன் பண்ணிட்டு நம்ம வந்து எவ்வளோ லோனோ அந்த லோன் வந்து சேங்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு நம்ம சேம் இதே அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் வழியாக
நம்ம வந்து கோல்ட் லோன் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக நம்ம பேங்க் போய் நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கு இந்த ஜுவல்ஸுக்கு வந்து எவ்வளோ வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் சைன் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ அமௌண்ட் சேங்ஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சைன் பண்ணியாச்சு. ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்து சைன் பண்ணியாச்சு. ஸோ சைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சேம் அதே நம்ம யோனோ அப்ளிகேஷன் வழியாகவே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்துட்டு ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது வந்து அப்ளிகேஷனில் லோன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ லோனில் கோல்டு லோன் சூஸ் பண்ணோம்னா அதில் வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்ன, இப்போ சேங்ஷன் பண்ணிட்டாங்களா, என்ன ஸ்டேட்டஸ் இப்போ வந்து ப்ராசஸில் இருக்குதா அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வித்தின் ஒன் ஆர் டூ டேஸில் நமக்கு வந்து சேங்ஷன் பண்ணிடுவாங்க.